ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று பங்குனி உத்திரம். முருகப்பெருமானுக்கு பங்குனி உத்திரம் விசேஷம் என்பது போல தர்மசாஸ்தா என்னும் ஐயப்பனுக்கும் மிகவும் விசேஷம். ஸ்ரீ ஐயப்ப சுவாமி மணிகண்ட சுவாமியாக மண்ணில் அவதரித்த தினம் பங்குனி உத்திரம். அதனால் ஐயப்பன் கோவில்களில் பங்குனி உத்திரம் மிக விமர்சையாக நடைபெறுகிறது. சபரிமலைநாதன், சபரிகிரிவாசன், ஐயப்ப சுவாமி என்றெல்லாம் அழைக்கப்படும் ஐயப்பன் சாஸ்தா ஐயனார் ஐயப்பன் என்றும் அழைக்கப்படுகிறார். பொதுவாக அவரவர்கள் வாழ்ந்து வரும் பகுதியில் உள்ள காவல் தெய்வங்களே குலதெய்வமாக வணங்கப்படுகின்றன. குறிப்பாக சாஸ்தா என்னும் ஐயனார் பல குடும்பங்களில் குலதெய்வமாக வழிபடப்படுகிறார். அதனால் பங்குனி உத்திரமன்று குலதெய்வ வழிபாடுகளும் சிறப்பாக நடைபெறும். தொடர்ந்து ஒவ்வொரு புதன்கிழமையிலும் ஐயப்பனை தரிசித்து பிரார்த்தனை செய்வது மிகுந்த பலன்களை தந்தருளும். அதே போல ஐயப்பன் அவதரித்த உத்திர நட்சத்திர நாளிலும் ஐயப்ப சுவாமிக்கு நடைபெறும் பூஜைகளில் கலந்து கொண்டு ஐயப்பனை தரிசித்து வேண்டிக் கொண்டால் நம்முடைய தோல்விகளையெல்லாம் வெற்றிகளாக மாற்றி தந்தருள்வார் அந்த ஐயப்ப சுவாமி. இதுவரை இருந்த காரிய தடைகளையெல்லாம் நீக்கி வெற்றியை தந்தருள்வார் என்கின்றனர் அதனால் பலன் பெற்ற பக்தர்கள். நமக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் வல்லமை சாஸ்தாவுக்கு உண்டு. அதனால் நாம் இந்த பங்குனி உத்திர நன்னாளில் காரிய தடைகளை நீக்கி வெற்றி தந்தருளும் சாஸ்தா பஞ்சரத்னம் பார்க்கலாம். ஸ்ரீ தர்மசாஸ்தா பஞ்சரத்னம். அத்த சாஸ்தா பஞ்சரத்னம் லோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரக்ஷாகரம் விபும் பார்வதி ஹிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் விப்ரபூஜ்யம் விஸ்வவந்த்யம் விஷ்ணு சம்போ பிரியம் சுதம் க்ஷிப்ரப்ரசாதநிரதம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் மத்தமாதங்ககமனம் காருண்யாமிருதபூரிதம் சர்வவிக்னஹரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் அஸ்மத்குலேஸ்வரம் தேவம் அஸ்மச்சத்ருவிநாசனம் அஸ்மதிஷ்டப்ரதாதாரம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் பாண்டியேஷவம்சதிலகம் கேரளே கேலி விக்ரஹம் ஆர்த்தத்ராணபரம் தேவம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம் பஞ்சரத்னாக்யமேதத்யோ நித்யம் சுத்தஃ படேநரஹ தஸ்ய பிரசன்னோ பகவான் சாஸ்தாவசதி மானசே இதி ஸ்ரீ தர்மசாஸ்தா பஞ்சரத்னம் சமாப்தம். ஸ்ரீ குருப்யோ நமஹ.